வேதத்தில் வந்து ஷஷ்டியப்த பூர்த்தி அதாவது 60வது நாள் பிறந்தநாள், பீமரத சாந்தி 70வது பிறந்தநாள், சதாபிஷேகம் 80வது பிறந்தநாள், இந்த மாதிரி பிறந்தநாள் பற்றி ஏதாவது குறிப்பு இருக்கா, இந்தந்த நாட்களில் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கிலீஷில், அது அதோட பதில் தான் இதுக்கு. வேதத்தில் வந்து பிறப்பு இறப்பு பற்றி விவரம் வந்து இருக்குது, ஆனால் பிறந்தநாள் கொண்டாடணும் அதை பற்றி எதுவும் இல்லை. ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு யாகம் செய்யறது ஆயு யஜ்ஞான கல்பன் தான் மந்திரம் இருக்குது. ஸோ எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, பிறந்தநாள் அன்னைக்கு கட்டாயமாக யாகம் செய்யணும், குறைஞ்சபட்சம் வீட்டில் ஹோமமாவது செய்யணும், முடிஞ்சால் நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு யாகம் செய்யணும். ஏன்னா ஆயு யஜ்ஞேன கல்பன் தாம், யாகத்து மூலமாக தான் யஜ்ஞம் செய்கிறது மூலமாகத்தான் நமக்கு ஆயு வந்து நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்க போகிறது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ 60 வயசு, 70 வயசு, 80 வயசு இல்லை 50 வயசு, எந்த வயசாக இருந்தாலும் சரி, பிறந்தநாள் அன்னைக்கு யாகம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். யாகம் எப்படி செய்யணும்னா, ஒரு வேதம் அறிந்த ஒரு வித்வான், வேதம் அறிந்த வித்வான்னா இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பிராமணர்கள் இருக்காங்க பாருங்கள், நிறையா வேதம் ஓதுவாங்க பாருங்கள், அவங்க இல்லை. வேதம் அறிந்த வித்வான்னா வேதத்தோட ஆழ்ந்த மந்திரங்களின் அர்த்தங்களை அறிந்தவர், மந்திரங்களின் அர்த்தங்களை தெரிந்தவர், உணர்ந்தவர், அஷ்டாங்க யோகி, தவத்தில் சிறந்தவர். பிஸ்னஸ் பண்ண மாட்டார் பணத்துக்காக, அவர் வந்து அவரோட முன்னிலையில் போய் நம்ம யாகம் செய்கிறது தான் யஜ்யம் யாகம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் புரோஹித்தர்கள் இல்லை பண்டிதர்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் வேத மந்திரம் ஓத வச்சு நம்ம ஹோமம் பண்ணணும், அது நார்மலான ஹோமம், அது அக்னிஹோத்திரம் இல்லை ஹோமம், அது யஜ்யம் கிடையாது. ஆயு யஜ்ஞேன கல்பன் தாம், ஆயு ஹோமேன கல்பன் தாம் சொல்லல இறைவன், யஜ்யத்தின் மூலமாக தான் ஆயு நமக்கு வளரும். ஆனால் இன்னைக்கு ரிஷி முனிகளோட அபாவம், ரிஷி முனிகள் ரொம்ப கம்மி, ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த நாட்டிலேயே. ஸோ அதனால் நம்ம குறைஞ்சபட்சம் ஹோமமாவது செய்யணும். ஆனால் இந்த 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், இந்த 80வது கல்யாணத்தில் பண்ணும்போது பலவிதமான ஸ்லோகங்கள், மனுஷனால் எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் வந்து உச்சாரணம் செய்யப்படுறது, இது வந்து வேதத்துக்கு எதிரான விஷயம். இறைவன் சாமவேதத்தில் என்ன சொல்கிறன்னா, வேத மந்திரத்தை தவிர வேறு எந்த மனுஷனால் எழுதப்பட்ட ஸ்லோகங்களை நீ சொல்லக்கூடாது, ஏன்னா அதில் வந்து தப்பான விஷயங்கள் இருக்கும், சயின்டிஃபிக் எரர் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபிலாசபிக்கல் எரர் கூட நிறையா இருக்கும். அதனால் நமக்கு தெரியாது, நம்ம கரெக்டாக தெரிஞ்சுட்டு யாருக்கு வேத ஞானம் இருக்கோ அவங்கக்கிட்ட போய் நம்ம உச்சாரணம் பண்ண சொல்லி இல்லை நம்மளும் சேர்ந்து யாகம் செய்யணும். இதுதான் வந்து 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணத்துக்கு நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, கோதானம், ரிஷி முனிகள் கிட்ட கோதானம், இல்லை எந்த இடத்துல கோமாதாவை காப்பாத்துறாங்களோ, எந்த இடத்துல கோமாதாவை வந்து வளர்க்குறாங்களோ, அவங்க வீட்டில் போய் அவங்களுக்கு கோதானம் கொடுக்க, அந்த கோமாதாவுக்கு நம்ம சேவை கொடுக்கலாம், பட்சணம் கொடுக்கலாம், ஏதாவது அந்த பசுமாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதம் செலவு ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து இந்த ஒரு மாதம் செலவுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஏழை பசங்க எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், துணி வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஹோமம் பண்ணுறத தவிர நம்மக்கிட்ட வசதி இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை கொரோனா டைமு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, யாராவது ஒரே ஒரு ஏழை பையனுக்கு அவனோட படிப்பு செலவுக்கு ஏற்ற அவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்கலாம், இல்லாட்டி ஏழை வேலை போயிடுச்சு சாப்பாட்டுக்கே தவிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். 60வது கல்யாணம், 70வது கல்யாணம், 80வது கல்யாணத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது வந்து இப்போ எனக்கு 60 வயசுனா என்னோட கர்த்தவியம் இல்லை, என்னோட பசங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அறிவுரை இது. பிராமணர்களை கூப்பிட்டு வீட்டில் ஹோமம் பண்ணுறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு அது வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அது பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அது பண்ணுங்கள், பட் அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியம் செஞ்சால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மாட்டுக்கு நம்ம தீவனம் வாங்கி போட்டால் எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அது, இல்லாட்டி ஒரு வேத மறிந்த பிராமணர் எங்கே இருக்காரோ அவர் இடத்துக்கு போய் தேடி அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டேன்னு ஒரு அறிவுரை கேட்டு வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறது ஒரு தீட்சை பெற்றுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நல்ல நாட்களில். மற்றபடி 60வது கல்யாணத்தை இப்படி நடத்தணும், 70வதுல இப்படி நடத்தணும்னு சமஸ்காரங்கள் கூட கிடையாது. வேதத்தில் வந்து 50 வயசுக்கு மேலே ரிக்வேதத்தில் சொல்கிற மாதிரி 49 வயசு நமக்கு, ஒரு வயசு வந்து கர்ப்பத்தில். ஸோ
பத்து மாசம் கர்ப்பத்தில். ஸோ 50 வயசுல வந்து வானப்பிரஸ்த சம்ஸ்காரம் பண்ணணும், 75 வயசுல சந்யாச சம்ஸ்காரம் பண்ணணும். யாருக்கு 75 வயசு தாட்டிடுச்சோ அவங்களுக்கு பிறந்தநாள் இறந்தநாள்லாம் கொண்டாடுறது கிடையாது. இறந்தநாள் விட்டுருங்க, பிறந்தநாள் கொண்டாடுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கமே கிடையாது நம்மளோட வைதிக பாரம்பரியத்தில். சரி, கிரகஸ்தில் நம்ம இருக்கோம், 70 வயசு 80 வயசு ஆயும் கிரகஸ்தில் இருக்கோம்னா ஓகே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வைராக்கியம் வரல, நமக்கு இறைவனோட ஞானம் இல்லாதனால நம்ம வானப்பிரஸ்தமோ இல்லை சன்ஸ்கா சந்யாசமோ நம்ம எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கோம். பரவாயில்ல, எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வீட்டிலேருந்து வெளில வர மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லை. ஸோ வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், வீட்டில் இருந்து தனிமை. நம்ம வீட்டில் தான் இருக்கோம், குடும்பத்தில் தான் இருக்கோம், பசங்களோட பேரங்கள் பேத்திகளோட இருக்கோம், இருக்கலாம், ஆனால் தனிமையில் இருக்கணும். அதிகமான நேரம், 85-90% நேரம் வந்து நம்ம இறைவனோட தியானத்திலையும் ஹோமத்திலையும் சுபகர்மத்திலையும் நம்ம இருக்கணும். பசங்களோட இல்லாட்டி இப்போ பேரம் பேத்தியோட வாழ்க்கையில் நம்ம தலையிடாமல் இருக்கணும். அவங்களுக்கு நம்ம வைதிக அறிவுரை சொல்லலாம், நமக்கு வேத ஞானம் இருந்தால், இல்லாட்டி சும்மா பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராம ராம கிருஷ்ண கிருஷ்ணா சொல்லக்கூடாது, ஓம் 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 இறைவனோட தியானம் வேதிக முறையில் நம்ம சொல்லணும். இது வந்து என்னோட தாழ்மையான கருத்து, என்னோட குருநாதர்கிட்ட நான் கற்றுண்ட விஷயம். நான் கூடிய சீக்கிரம் 100 வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.